வணக்கம். நம்ம ஜக்கி வந்து ஒரு ஒரு கேம்பெயின் எடுத்தார், காவேரி காலிங் சொல்லி. பயங்கரம் மியூசிக்கு, பயங்கரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். மோட்டர் பைக்கில் போனார், இங்கே சேலத்துக்கும் வந்தார் மனுஷன். ஜிண்டல்ன்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு காவேரிக்கு, ஒரு கிளை நதியை வந்து காவேரியே கெடுத்துட்டு இருக்கான் ஜிண்டல்காரன். ஆனால் ஒரு கிளை நதியை வந்து உருவாக்குற மலையை கனிமம் கொள்ளை பண்ணுன்ட்டு ஏம் பண்ணுற கம்பெனிக்கிட்ட போய் காசு வாங்கினார் ஜக்கி ஐயா. காசு கொடுங்க, காசு கொடுங்க. எவ்வளோ காசு கேட்டார்னா, 242 கோடி மரம் நட போகிறேன், 10,000 கோடி வேணும் எனக்கு. நான் திருப்பியும் அப்போ எப்படி சாமி பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. சாமி என்ன சொன்னார்னா, விவசாய மக்கள் கூம்பிட்டு எங்களாக இருக்காங்க, இந்த பச்சை துண்டு போட்டு போட்டு என்கிட்ட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னை சுற்றி சுற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கூம்பிட்டுங்களெல்லாம் பிடிச்சி நான் வந்து மரம் நட சொல்லுவேன். 5,000 ரூபா ஒரு மரத்தில் கடிக்கும்ன்ட்டு கதை ரீல் விட போகிறேன். கூடியே வந்து அரசாங்கமும் உங்களுக்கு நிறையா காசு கொட்ட போகுது அப்படி சொன்ன வச்சுக்கோங்க, ஏமாந்து போயிடுவாங்க. என் கூட வந்து மரம் நடுவாங்க, இந்த பக்கம் மக்கள்கிட்ட காசு வாங்கிக்குவேன், 48 ரூபா ஒரு மரத்துக்கு கொடுன்ட்டு. கொடுமை என்னன்னா, 100 கோடிக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணிப்பார் மனுஷன். மக்கள் ஆனால் இந்த ஆள் ஃப்ராடு, பக்கா வந்து ப்ராஜெக்ட் கிரீன் ஹேண்ட்ஸ், இதே மாதிரி மரம் நடுறேன்னு சொல்லி 3 கோடி மரம் தமிழ்நாடு முழுக்க நட்டிருக்கேன்னு சொல்லி ஃப்ராட் பண்ணாலுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 2 கோடி மரம் எனக்கு கர்நாடகா கவர்மெண்ட் கொடுக்க போகுது, ஏற்றிட்டார் காவேரி காலிங் வெப்சைட்டில் 2 crore trees. இன்னொரு 1 கோடி வந்து ரவீந்திரநாத், நம்ம ஓபிஎஸோட சன்னு, அவர் வந்து கொடுக்குறாருன்ட்டு 3 கோடி மரத்தை ஏற்றிட்டார். எனக்கு 3 கோடி மரத்துக்கு ×42 rupees இவ்வளோ இங்கே 3 கோடி மரம் கடிச்சிருச்சுன்ட்டு. அப்புறம் என்ன, இன்னும் கொஞ்சம் மக்கள் அப்படியே கொடுக்க ஒரு 82 கோடி மார்க், 80 கோடி ரூபா, 80 to 82 கோடி ரூபா சேர்த்திட்டாரு மனுஷன். வரலட்சுமி சரத்குமார் உட்கார் வச்சு ஒரு இன்டர்வியூ, அந்த அம்மா கேட்க, சாமிஜி இவ்வளோ பணம் எப்படி உங்கள் கையில் கொடுக்கறது, எப்படி நம்பிக்கை வருது, நான் கேட்கல நிறைய மக்கள் கேட்குறாங்க, இவரே ஒரு கேள்வி விடுறது. அப்போ இவர் சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காரு, கிரண் மஜும்தார் இருக்காங்க, இஸ்ரோ சேர்மன் இருக்காரு, டிசிஎஸ் சேர்மன் இருக்காரு, இவ்வளோ பேர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் மேலே நம்பிக்கை இல்லை? ரைட்டு, நான் தனியாக ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், காவேரி காலிங் ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 1 நயா பைசா நான் தொடமாட்டேன். எனக்கு 2 அமைப்பு இருக்குது, ஈசா அவுட்ரீச், ஈசா ஃபவுண்டேஷன், இந்த 2 அமைப்பு இந்த பணத்தை தொடாது. அந்த வீடியோ இன்டர்வியூ பாருங்கள், வரலட்சுமி சரத்குமார் அண்ட் ஜக்கி பேசியிருப்பாங்க. உட்டார் டுமில் மக்கள் பணம் அன்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரும் செக் வாங்குறப்பெல்லாம் அந்த ஒரு பெரிய பிளக்கார்டு மாதிரி இருக்கும், அந்த மேன் ஆஃப் த மேட்ச் சீரீஸில் கொடுப்பாங்க பாருங்க அட்டை, அதில் காவேரி காலிங், காவேரி காலிங் பேரில் செக் கொடுத்துருக்காங்களா? அந்த அமைப்பு எவ்வளோ பெரிய திருடங்களாக இருப்பாங்க. காவேரி காலிங் பேரில் செக் கொடுத்துருக்காங்களா இவருக்கு? ஆனால் காவேரி காலிங்கிற அக்கௌண்ட்டே கிடையாது. 1 நயா பைசா போன அக்கௌண்ட் வந்து ஈஷா அவுட்ரீச். ஈஷா அவுட்ரீச்சோட முதலாளி யாருன்னா, இந்த மனுஷன் ஜக்கி வாசுதேவ். இப்போது ஹைகோர்ட்டில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு, யார் இந்த காவேரி காலிங் போர்டில் இருக்காங்க, நீ எங்கே மரத்தை நட்ட, எங்கே மரத்தை வாங்கின? இவர் சொன்னார், எடியூரப்பா வந்து ஃபுல் பேஜ் ஆட் கொடுக்குறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், ஃபுல் பேஜ் ஆட், சப்சிடி வில் பி கிவன் பை த கவர்மெண்ட், ஸோ ஃபார்மர்ஸ் ப்ளீஸ் பிளான்ட் ட்ரீஸ், டீக் வைங்க, மகனி வைங்க, டிம்பர் ஸ்பீசிஸ் நடுவோம், டிம்பர் ஸ்பீசிஸ் நடுவோம், மரத்தை வெட்டுவோம், நல்லா பணம் சம்பாதிப்போம்ட்டு உட்டார் பீலா. சரி, இப்போ அந்த 2 விஷயம் இதில் ரொம்ப முக்கியமானது. 1, அந்த சப்சிடியை காணும், இபிஎஸ்ஐயாவும் அனௌன்ஸ் பண்ணல, இங்கே எடியூரப்பாவும் அனௌன்ஸ் பண்ணல. 2, 5,000 ரூபா ஒரு மரத்துக்கு கிடைக்கும், 5 வருஷத்தில் நீங்கள் மரத்தை வெட்டிக்கலாம். இப்போ கேட்குறேன், திரும்பவும் கேட்குறேன், எந்த மரம் 5 வருஷம் கழித்து 5,000 ரூபா கொடுக்குது? ஜக்கி நீங்கள் காட்டுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் டிலீட் பண்ணி லைவ்லேயே வரமாட்டேன். காமிங்க, இது ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. என்னங்க அநியாயம் இருந்தாலும் சரி. எனிவே ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது, நம்மளும் இம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம்.
இன்னும் நிறையா ஃபேக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது, விச் த பெட்டிஷனர் மிஸ்டர் அமர்நாத் தேங்க்ஸ் டு ஹிம் இந்த கேஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்மளும் இம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஸோ தட் இன்னும் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இன்னும் ஆட் பண்ண முடியும் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். பட் ஹைகோர்ட் ஹேஸ் கால்ட் ஹிம் நியரிங் டு கால் ஹிம் அ ஃப்ராட், அதுக்கு பக்கமாக போயிடுச்சு. இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இருக்கனால நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எப்படி வேணால் ஆட்டலாம், எப்படி வேணால் கொண்டு போகலான்ட்டு ஹைகோர்ட் ரொம்ப தெளிவு தெளிவாக சொல்லிடுச்சு. ஸோ பார்ப்போம் ஜக்கிக்கு ஒரு இந்த ஹைகோர்ட் கேஸில் வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த பணத்தை ஏன் 82 கோடி கலெக்ட் பண்ணதை ஏன் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணக்கூடாது ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸும் ரிப்ளை கேட்டிருக்கு ஹைகோர்ட் இந்த 2-3 வாரத்தில் கேட்டிருக்கு. ஸோ மனுஷன் பாவம் ஆன ஜக்கி இந்த விஷயத்தில் 100 கோடி செலவு பண்ணது ஆடுக்கு, 82 கோடி தான் கலெக்ஷன் ஆகியிருக்கு, அதுலேயே 18 கோடி நஷ்டம். அந்த 82 கோடியும் எடுத்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க சொன்னால் அது எப்படிங்க, லஞ்ச கிஞ்செல்லாம் எவ்வளோ கொடுத்துருப்போம். சரி எனிவே நல்லா போயிட்டுருக்கு, இந்த கேஸை ஃபாலோ பண்ணுவோம். ஜக்கியை கண்டிப்பாக விட போகிறதில்ல, கண்டிப்பாக விட போகிறதில்லை.